ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆணி மாத பிறப்பு, ஷடசீதி புண்ணிய காலம் மற்றும் திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் பூத கணங்கள் மூலம் முத்துப்பந்தல் அளித்த தினம். இந்த புண்ணிய கால தினத்தில் சிவசக்தி வழிபாடும் சித்தர்கள் வழிபாடு மற்றும் ஞானிகளின் அருட்பெற்று வருவது தனி சிறப்பை தரும். ஷடாங்கன் என்றால் சிவன். சிவனுக்குரிய மாதங்கள் ஆணி, புரட்டாசி, மார்கழி மற்றும் பங்குனி. இந்த மாதங்கள் பிறக்கும் நேரமே ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் இறைவனிடம் நாம் வைக்கும் கோரிக்கை அடுத்து வரும் மூன்று ஷடசீதி புண்ணிய காலத்திற்குள் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நன்னாளில் பித்ரு தர்ப்பணம் செய்தால் பித்ருக்களின் ஆசியும் உதவிகளும் நிச்சயம் கிடைக்கும். சிவாலய வழிபாடு நற்பலன்களை தரும். அதனால் நாம் இந்த நன்னாள்ல முத்துப்பந்தல் பற்றியும் அனைவரும் அவசியம் கேட்க வேண்டிய சொல்ல வேண்டிய சிவனருள் பெற்றுத்தரும் திருஞான சம்பந்தர் பாடியருளிய இத்தலத்திற்கான தேவார பதிகமும் பார்க்கலாம். இதை நாம் முழு மனதுடன் இன்று பாடினாலோ அல்லது கேட்டாலோ நமது வேண்டுதல்கள் மற்றும் பிரார்த்தனைகளை அந்த ஈசன் நிறைவேற்றி தருவான். கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயம். தேவலோக பசு காமதேனு, காமதேனுவின் மகன் பட்டி இந்த தலத்தின் இறைவனை பூஜித்ததால் இந்த தலம் பட்டீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த தல இறைவன் தேனுபுரீஸ்வரர், இறைவி ஞானாம்பிகை. பட்டீஸ்வரத்துக்கு அருகிலுள்ள திருச்சத்தி முற்றத்தில் வழிபட்டு விட்டு பட்டீஸ்வரத்தை அடைந்தார் திருஞான சம்பந்தர். அது கோடை காலம், சின்னஞ்சிறு பாலகன், பிஞ்சு பாதங்கள்லாம் நோக நடந்து வரார். ஆலவாயில் வரை முத்துச்சுகையில வந்தாலும் உள்ள நடந்துதானே வரணும். திருக்கோவில் பிரகாரங்களும் வழிகளும் மிகவும் சூடேறி வெப்பமேறி இருந்தது. அன்னையோ பாலூட்டி பாலகனை காத்தாள். தந்தை பிள்ளை தவிப்பதை பொறுப்பாரா? குழந்தைக்கு குளிர்ச்சி தரும் வழிதான் என்ன அப்படின்னு எண்ணினார் அப்பன். வெப்பத்திற்கு குளிர்ச்சி தருவது முத்து. அதனால் தன்னுடைய பூதகணங்களை ஏவினார் சிவபெருமான். திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் பிடிக்க சொன்னார். பூதகணங்கள் முத்துப்பந்தல் பிடித்தார்கள். அதன் கீழ் சம்பந்தர் நடந்து வரும் அழகை காண சிவபெருமானுக்கும் ஆசை வந்தது. கருவறைக்குள்ளிருந்து கண் சுருக்கி பார்த்தார் முக்கண்ணப்பர். நந்தி லேசாக மறைத்தது. மறைத்த நந்தியை சற்றே விலக சொன்னார். அந்த மறைப்பு நீங்கியதும் கண் குளிர பிள்ளை அழகை கண்டு மகிழ்ந்தார். இன்றும் பட்டீஸ்வரம் திருக்கோவிலில் நந்தி சற்று விலகி இருப்பதை நாம் காண முடியும். அந்த முத்துப்பந்தல்கள் நடந்து வந்து இறையருள் வியந்து திருஞான சம்பந்தர் பாடிய பதிகங்களை தான் நாம் இந்த பதிவுல பார்க்க இருக்கோம். அந்த முத்துப்பந்தல் விழா ஆணி மாதம் முதல் தேதியில், அதாவது இன்றைய தினம், மிக விமர்சையா இந்த தலத்துல நடப்பது வழக்கம். இது தவிர விஸ்வாமித்ர மகர்ஷி இந்த தலத்துல தான் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றார். இங்குள்ள துர்கையம்மன் பக்தர்களுக்கு சகல நன்மைகளையும் வழங்கி அருள் புரிகிறார். முத்துப்பந்தல் கீழே நடந்து வந்து திருஞான சம்பந்தர் பாடி அருளிய இத்தலத்திற்கான பதிகம் மூன்றாம் திருமுறையில இடம்பெற்றுள்ளது. இந்த பதிகத்தின் முதல் பாடலில் மாட மழைப்பாடி உரைப்பட்டி சரமேய என்று குறிப்பிட்டுள்ளதால் இந்த தலத்திற்கு பண்டைய நாளில் மழப்பாடி அப்படின்ற பெயர் இருந்ததாகவும் தெரிய வருகிறது. நாம இந்த புகழ்பெற்ற பதிகத்தை பார்க்கலாம். மூன்றாம் திருமுறை திருஞான சம்பந்தர் அருளிய முத்துப்பந்தல் பதிகம். பாடன்மறை சூடன்மதி பல்வளையோர் பாகமதில் மூன்றோர் கணையால் கூடையறியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ்பழசையுள் மாடமழ பாடியுரை பட்டி சரமேய கடி கட்டரவினார் வேடநிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே வினை வீடும் அவரே நீரின் மலி புன் சடையர் நீளரவு கச்சையது நச்சிலையதோர் கூரின் மலி சூளமது ஏந்தி உடை கோவணம் மானின் உரித்தோள் காரின் மலி கொன்றை விரித்தார் கடவுள் காதல் செய்து மேய நகர்த்தான் பாரின் மலி சீர்பழைசை பட்டி சரமேத்த வினை பற்றழியுமே வினை பற்றழியுமே காலை மடவார்கள் புனல் ஆடுவது கவ்வை கடியார் மறுகலாம் மாலை மணம் நாறு பழை யாரை மழ பாடியழ காயமலி சீர் பாலையன நீரு புனை மார்பனுரை பட்டி சரமே பரவுவார் மேலையொரு மால் கடல்கள் போர் பெருகி விண்ணுலகம் ஆளும் அவரே ஆளும் அவரே கண்ணின் மிசை நன்னி எடிவி
முகமேத்து கமல் செஞ்சடையினான் பண்ணின் மிசை நின்று பல பாணிபட ஆடவள பால் மதியினான் மண்ணின் மிசை நேரில் மழ பாடி மளிப்பட்டி சரமே மருவுவார் விண்ணின் மிசை வாழும் இமையோருடனாதளது மேவளிதே மேவளிதே மருவ முழவதிரமழ பாடி மளி மத்த விழவார்க்க அறையார் பருவமழை பண்கவர்சை பட்டி சரமேயபடற் புன்சடையினான் வெறுவமத யானையுரி போர்த்துமையை அஞ்சவர் வெள்விடையினான் உருவமெறி கழ்கள் தொழ உள்ளமுடையாரையடையாவினைகளே யாவினைகளே மறையின் ஒளி கீதமுடு பாடுவன பூதமடி மருவி விரவார் பறையின் ஒளி பெருகணிகள் நட்டமமர் பட்டி சரமேய பணிகோர் பிறையினொடு மருவியதோ சடையினிடையேற்ற புனல் தோற்ற நிலையாம் இறைவனடி முறை முறையின் ஏத்தும் அவர் தீத்தொள்கள் இல்லர் மிகவே இல்லர் மிகவே பிறவி பிணி மூப்பினொடு நீங்கியமையோருலகு பேணல் உருவார் துறவி எனும் உள்ளமுடையார்கள் கொடி வீதி அழகாய தொகுசீர் இறைவனுரை பட்டி சரமேத்தி எழுவார்கள் வினை ஏதுமிழவாய் நரவ விரையாளும் மொழியாளும் வழிபாடு மறவாதவரே மறவாதவரே நேசமிகு தோல்வளவனாகி இறைவன் மலையை நீக்கியிடலும் நீசன் விரல் வாட்டி வரையுற்ற துணராத நிறம் பாமதியினான் ஈசனுரை பட்டி சரமேத்தி எழுவார்கள் வினை ஏதுமிழவாய் நாசமர வேண்டுதலின் அன்னலளி தாமமரர் விண்ணுலகமே விண்ணுலகமே தூய மலரானும் நெடியானும் அறியாரவன தோற்ற நிலையின் ஏய வகையான தனையார தரிவாரணி கொள் மார்பின் அகலம் பாயநல நீர தனிவானுமைதனோடு முறைப்பட்டி சரமே மேயவன தீரடியுமேத்தையளிதாகுணல மேலுலகமே மேலுலகமே தடிக்கினை இடுக்கி மடவார்களிட பிண்டமது உண்டுழல் தருங் கடுப்பொடியுடற்கையவர் கத்து மொழி காதல் செய்திடாது கமல் சேர் மடைக்கயல் வயல் கொள் மழ பாடி நகர் நீடு பழையாறை அதனுள் படைக்கொரு கரத்தன் மிகு பட்டி சரமேத்த வினை பற்றருதலே வினை பற்றருதலே மந்தமலி சோலை மழ பாடி நகர் நீடு பழையாறை அதனுள் பந்தமுயர் வீடு நல பட்டி சரமேயப்பட புன்சடையனை அந்தன் மறையோரினிது வாழ்ப்புகளியான சம்பந்தன் அணியான் செந்தமிழ்கள் கொண்டினிது செப்பவள தொண்டர் வினை நிற்பதிலவே வினை நிற்பதிலவே மந்தமளி சோலை மழ பாடி நகர் நீடு பழையாறு அதனுள் பந்தமுயர் வீடு நல பட்டி சரமேயப்பட புன்சடையனை அந்தன் மறையோரினிது வான்புகளிஞான சம்பந்தன் அணியார் செந்தமிழ்கள் கொண்டினிது செப்பவள தொண்டர் வினை நிற்பதிலவே வினை நிற்பதிலவே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இந்த நன்னாளில் இந்த திருப்பட்டீஸ்வர இறைவனை மனமாற பிரார்த்தித்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய இந்த பதிகத்தை பாடி குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம் சகல சௌபாகியமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்.